Hello friends, welcome to my channel Super Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா dry நெத்திலி வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். பாக்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்கா? நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி செய்யணும்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க friends. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ண இருக்கிற நெத்திலி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் க்ளீனாகவும் ஹைஜீனிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதில் வந்து சால்ட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 minutes வந்து அப்படியே ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு தலைப்பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 times வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 20 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். 20 minutes கழித்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தலையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 to 5 times வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1/2 spoon ஆட் பண்ண போகிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 spoon ஆட் பண்ணணும். அடுத்தது சீரகத்தூள் வந்து 1/4 spoon ஆட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணணும். ஆல்ரெடி லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம தேவைன்னா அப்புறம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். இது ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா ஊறட்டும். அதில் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசாலா பொருள்லாம் வந்து உள்ளே நல்லா ஊறி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் ஒரு 3 spoon எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணணும். நான் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். எப்பவுமே நீங்கள் கிரேவி பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்குறது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கணும். நீங்கள் வதங்குறதுக்கு வேணால் டேபிள் சால்ட் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வெங்காயத்தோடு வதங்கணும். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இடிச்சும் போடலாம், நீங்கள் பேஸ்ட்டு கூட போடலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணணும். நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக வந்து டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நெத்திலி ஊற வைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பியூர் சில்லி பவுடர் வந்து 1/2 spoon ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்க நெத்திலியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா 3 to 4 minutes வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா ஊறும். அதில் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் 1/2 glass வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ண பிறகு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போது நம்மளோட ட்ரை நெத்திலி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை நெத்திலி கிரேவியை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். இந்த கிரேவி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாத சாதத்தில் கூட நீங்கள் கலந்து விட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.